IAS Study Circle, the best academy for competitive examination. வணக்கம் டியர் கேண்டிடேட்ஸ், எல்லாருமே குரூப் டூக்கு பயங்கரமா ரெடி ஆயிட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். உங்களோட குரூப் டூல உங்களோட மார்க் அட்லீஸ்ட் ஒரு மார்க், ஒரு குவஷன், ரெண்டு குவஷனையாவது எங்க மூலயமா நாங்க இன்க்ரீஸ் பண்ணக்கூடாதா அப்படிங்கறதுக்காக போடப்பட்ட ஒரு பகிர்வு தான் இது. அதுல நாங்க இப்ப நம்ம என்ன பேச போறோம் அப்படின்னாக்கா, ஜியோகிராஃபியில நீங்க தவறாம பார்த்து செல்ல வேண்டிய மிக முக்கியமான ரிவைஸ் பண்ண வேண்டிய டாபிக்ஸ். சார், இந்த டாபிக்ஸ் எல்லாம் நீங்க எந்த அடிப்படையில் எடுத்திருக்கீங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னாக்கா, 2019 சிலபஸ் சேஞ்ச் பண்ணப்பட்டதுல இருந்து இப்போ இந்த நாள் வரைக்கும் பாத்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கா, டிஎன்பிஎஸ்ல ரிப்பீட்டடா ஜியோகிராஃபில எந்தெந்த ஏரியாலன்னா ஒரு பேட்டர்ன் ரிப்பீட் ஆயிருக்கு. அந்த பேட்டர்ல இருந்து எடுத்துதான் உங்களுக்கு இந்த டாபிக்ஸ் நான் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாம 2022 இப்போ தான் நம்ம மே மாசத்துல இருக்கோம். இந்த 4 ஆல்மோஸ்ட் 4 எக்ஸாம் டிஎன்பிஎஸ்ல நடந்திருக்கு. இந்த 4 எக்ஸாம்ஸ்லயும் ஒரே மாதிரியான பேட்டர்ன் ஜியோகிராஃபில ரிப்பீட் ஆயிருக்கு. அப்பேற்பட்ட அந்த பேட்டர்ன்ல இருந்து எடுத்துதான் இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் நீங்க கண்டிப்பா தவறாமல் பார்த்துட்டு போகணுங்கிறதாக உங்க கூட நாங்க ஷேர் பண்ணுவோம். நீங்க கேட்கலாம், இதை மட்டும் பார்த்துட்டு போனா போதுமா சார், அப்படி எடுத்துக்க கூடாது. கண்டிப்பா இதை பார்க்காம நீங்க எக்ஸாமுக்கு போயிடக்கூடாது, அதுக்காகத்தான் இது கொடுக்குறது. அப்படி நம்ம பார்க்க போற டாபிக்ஸ் என்ன அப்படின்னாக்கா, ரேசஸ், லிங்குவிஸ்டிக் ட்ரைப்ஸ், ஆர் த லிங்குவிஸ்டிக் குரூப்ஸ் அண்ட் ட்ரைப்ஸ், இனங்கள் மற்றும் பழங்குடியின மக்கள்கள் யார் யார் அப்படிங்கறத பார்க்க போறாங்க. சமூக புவியியல மிக முக்கியமான இடத்துல இருக்கக்கூடிய, கண்டிப்பா சோசியல் ஜியோகிராஃபில இருந்து 99% பெரும்வாரியாக ஒரு கேள்வியாவது கண்டிப்பா வருங்க. நீங்க எழுத போற எக்ஸாம்ல நமக்கு என்ன தேவை, நம்ம தெரிஞ்ச இடத்துல தப்பு பண்ணாம இருக்கணும், அவ்வளவுதானே நமக்கு தேவை. ரொம்ப ஈஸியா ஒரு 4 படிச்சா ஒரு க்வெஸ்சன் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா அதை நம்ம சிரமப்பட்டு படிக்க கூடாதா? கண்டிப்பா பாக்கலாம். அதுல நம்ம இப்ப ரேசஸ் தான் பார்க்க போறோம். சார், ரேசஸ்னா என்ன சார், முதல்ல இனம்னா என்ன, இப்ப இதுல இருந்து என்னென்ன கேள்வி எல்லாம் கேட்க முடியும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இனம்னாலே என்னன்னு கேட்கலாம், இனம் எத்தனை வகைக்கு பிரிக்கப்படுகிறதுன்னு கேட்கலாம், என்னென்ன வகையான இனக்கூட்டம் இருக்குன்னு கேட்கலாம், எந்த அடிப்படையில் இனக்கூட்டங்கள் வேறுபடுகிறதுன்னு கேட்கலாம். கரெக்டா, இனம் என்றால் என்ன, ஒரு நிரந்தரமான தனித்துவமான பண்புகளை கொண்டிருக்கக்கூடிய மக்கள். அந்த நிரந்தரமான தனித்துவமான பண்புகள், அதாவது பெர்மனன்ட் டிஸ்டிங்விஷ்டு கேரக்டரிஸ்டிக்ஸ், எதன் அடிப்படையில, இப்போ நம்ம எவல்யூஷன்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஆஸ்ட்ரலோபிதகஸ்ல இருந்து ஹோமோ எரெக்டஸ் வழியா நம்ம இன்னைக்கு ஹோமோ சாபியன்ஸ் வந்து இருக்கோம் இல்லையா. இது பரிணாம வளர்ச்சியில நமக்கு வைக்கக்கூடிய பெயர். ஆனா ஒவ்வொரு மக்களும் ஒவ்வொரு இடத்துல இருந்ததை வைத்து, அந்த புவியியலை வைத்து, பேஸ்ட் ஆன் தி லொகேஷன்ஸ் அந்த டோபோகிராஃபி, அவர்களுடைய நிறம், தோல், புருவம், உதடு, மூக்கு, தலைமுடி, இவையெல்லாம் வைத்து தான் பிரிக்கப்படுகிறது. அவ்வாறு இனங்கள் எவ்வாறு பிரிக்கப்படுகிறதுனா 4 வகையாக பிரிக்கப்படுகிறது. என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். முதல் மிக முக்கியமான ஒண்ணு நீக்ரோய். இப்ப நம்ம எதை மட்டும் பார்த்துக்கிட்டு கண்டிப்பா நீங்க தவறாம பார்த்துட்டு போக வேண்டிய டாபிக் என்ன அப்படின்னாக்கா, நீக்ரோய்டுகள் அப்படின்னு கேட்டாலே நீங்க என்ன கேட்கணும், எல்லாருமே தெரியும், இந்த முகத்தை பாத்தீங்கன்னா தெரியும், சற்று அடர்த்தியான நிறம் கொண்டவர்கள். கரெக்டா, அவருடைய புருவம் கொஞ்சம் உதடு தடித்து காணப்படுகிறோம், முடி அவங்களுக்கு வேற மாதிரி இருக்கும். இப்ப நீங்க கொஞ்சம் கொஞ்சமா இங்க இமேஜ்ல பாருங்களேன், காப்பசாய்ட், மங்களாய்ட், ஆஸ்ட்ரோய்ட்ஸ், இதுல நீக்ரோய்ட் டார்க் பிளாக் இன் கலரா, இங்கே அதிகமாக வசிப்பவர்கள் ஆப்பிரிக்காவை பூர்வீகமாக கொண்டு அங்கே அதிகமாக வசிப்பவர்கள், இப்படி எல்லாம் கேட்டா நீங்க ஈஸியா போட்டுருவீங்க. இதுல இருந்து ஃபர்ஸ்ட் குவஸ்டினா கேட்கறதுக்கான வாய்ப்பு என்னன்னா, அவர்களுடைய ரத்த வகை என்ன, பிளட் குரூப்ஸ் என்னன்னு கேட்கலாம். ரீசஸ் டி இவர்களுக்கு அதிகமாக இருக்கும். யாருக்கு, நீக்ரோய்டுக்கு அதிகமா இருக்கும். அடுத்தது மங்களாய்டு. இப்போ இந்த மங்களாய்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கனாலே மேக்சிமம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இதை நம்ம புக்ல என்னன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கா, பூர்வகுடி அமெரிக்கர்கள், நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் என்றும் பல இடங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிறார்கள். மிக முக்கியமான இடம், இப்ப நீங்க நம்மளோட முகலாய சாம்ராஜ்யம் எடுத்துக்கொண்டால், பாபருனுடைய தாய் ஒரு வழி, தந்தை ஒரு வழி, அதில் மிக முக்கியமான அவருடைய கிளான்ல என்ன இருக்கு அப்படின்னாக்கா, மங்களோயிடர்களும் மங்கோலியர்களும் இருக்கிறார்கள். ஓகே, மங்களாய்ட்ஸ், மங்கோலியா இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். செங்கிஸ்கான் எந்த கூட்டத்தை சார்ந்தவர்னு கேட்கலாம், குப்லை கான் என்னன்னு கேட்கலாம், பட் அதெல்லாம் நமக்கு தேவை. நீக்ரோய்டுனா என்ன, மங்களாய்டுனா என்ன, காப்பசாய்டுனா என்ன, ஆஸ்ட்ரோலாய்டுனா என்ன, நீக்ரோய்டு ரத்த வகை என்ன, RHD அவங்களுக்கு அதிகமா இருக்கு சார், மங்கோலியர்கள்னா என்ன, அவங்களுடைய ரத்த வகை என்ன இருக்குன்னாக்கா, அவங்களுக்கு பிளட் குரூப் பி அதிகமாக இருக்கும். மங்கோலியர்களுக்கு என்ன அதிகமா இருக்கும், பி அதிகமா இருக்கும். காக்கசாய்டுகளுக்கு என்ன அதிகமாக இருக்கும் என்று கேட்கப்பட்டால், ஏ பியை விட அதிகமாக இருக்கும், மோர் ஏ தேன் பி காக்கசாய்ட்ஸ். ஓகே, ஆஸ்ட்ரோலாய்ட்ஸ், பப்புவா நியூ கினியா பகுதிகள் எல்லாம் ஆஸ்ட்ரோலாய்ட்ஸ் இருக்கார்கள். இப்போ இதுதான் ரேசஸ், இதுல இருந்து ரிப்பீட்டடா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப சமீபத்தில் நடந்த ஒரு எக்ஸாம், இப்ப நான் உங்களுக்கு கொடுக்கற எல்லாமே இங்க நான் உங்களுக்கு பகிர்ந்திருக்கேன் இல்லையா, ஒரு க்வெஸ்சன் பேப்பர், இது எல்லாமே ஏதோ போன வருஷமோ இல்ல போன அதுக்கு முன்னாடி வருஷமோ நடந்தது இல்லை, போன மாசம் நடந்த ஒரு எக்ஸாம் ஆட க்வெஸ்சன் தான். அது க்வெஸ்சன் பேப்பருக்கு கீழே பாத்தீங்கன்னாலே உங்களுக்கே தெரியும். கெமிஸ்ட்ரி எக்ஸாம்ஸோட மிக முக்கியமான விஷயம், the first traces of human being, அதாவது மனிதனுடைய தடயங்கள் முதன் முதலில் இந்தியாவில் எங்கு கண்டு காணப்பட்டன அல்லது கண்டெடுக்கப்பட்டன, இப்படிதான் கேள்வி கேட்டிருக்காங்க. நம்ம என்ன நினைப்போம், first traces of human being அப்படின்னாக்கா, question answer பாருங்க. I will tell you one tips, ஒரு சின்ன டிப்ஸ் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். GS காக எப்பயுமே TNPSC ல கேள்வி தான் கடினமாக இருக்கும், ஆனால் பதில் மிக மிக எளிதாக இருக்கும். இதுதான் பெஸ்ட் question. படிச்ச உடனே என்னடா இது உண்மை புரியலை அப்படின்னு தடுமாறவே தடுமாறாதே, 4 ஆப்ஷனையும் படிக்கும். 4 ஆப்ஷனை படிக்கிறதுக்கு ஒரு டிப்ஸும் நான் கொடுக்குறேன், ஆல்வேஸ் டோன்ட் கோ ஃப்ரம் டாப் டு பாட்டம். ஓகே, மேல இருந்து கீழே ஏபிசிடின்னு படிச்சு வருங்க, டி சி பி ஏன்னு பாருங்க.
ஓகே. ஏன்னா மேக்சிமம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் ஆன்சர்ஸ் கீழே மறைச்சு வச்சிருப்பாங்க, எதெல்லாம் வராதுன்னு கண்டுபிடிச்சிட்டேன். இண்டோ கேங்கடிக் கண்டிப்பா இல்ல, ஆப்ஷன்ஸ் வச்சு எலிமினேட் பண்ணீங்கன்னா இது நம்ம புக்லேயே இருக்கக்கூடிய விஷயமா. மனிதனின் தடயங்கள் முதன் முதலில் இந்தியாவில் எங்கு கண்டெடுக்கப்பட்டன அப்படின்னு கேட்டாக்கா டெக்கான பகுதியில. டெக்கான் என்றாலே தென்னகம் என்று பொருள். டெக்கான் பிளாட்யூ அப்படிங்கிற வேர்டு இருக்கு இல்லையா. சோ தி ஃபர்ஸ்ட் ட்ரேசஸ் ஆஃப் ஹியூமன் பீயிங் இன் இந்தியா, கண்டிப்பா பெரும்பாலான நபருக்கு இந்த கேள்வி முதன் முதலில் இப்பதான் நீங்க பார்க்கிற மாதிரி இருக்கும். கரெக்டா, ஏற்கனவே நல்ல நிறைய படிச்ச நிறைய தடவை ரிவைஸ் பண்ண ஒரு கேண்டிடேட்டை பத்தி நம்ம இப்ப பார்க்கல. இப்பதான் முதல்ல வந்து நான் எப்படியாவது கிளியர் பண்ண மாட்டேனான்னு ஒரு ஆர்வத்தோட உட்கார்ந்துருப்பீங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த கேள்வி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இல்லையா. சோ தி ஃபர்ஸ்ட் ட்ரேசஸ் ஆஃப் ஹியூமன் பீயிங் இன் இந்தியா ஃபவுண்ட் இன் தி டெக்கான். ஓகே, சோ இப்ப பாருங்க இந்த புக் த ரேஷியல் எலிமெண்ட் இன் தி பாபுலேஷன். சார் இது எப்போ சார் கேட்கப்பட்ட கேள்வி? இதுவும் இப்போ போன மாசம், அதாவது இப்போ இது மேவா பிப்ரவரி மாசம் கேட்கப்பட்ட கேள்வியினுடைய தாளர். இதுல என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, மக்கட்தொகையில் இனக்கூறுகள் என்ற நூலினை எழுதியவர் யார் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. இப்போ ரோமிலா தாப்பரா இருக்கட்டும், சதீஷ் சந்திராவா இருக்கட்டும், இல்ல அஜய் மித்ர சாஸ்திரியா இருக்கட்டும், இவர்களை எல்லாம் எவ்வாறாவது சில இடங்கள்ல நம்ம கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. எங்கேயா கேள்வி பண்ணுவாங்க? இப்ப நீங்க பாத்தீங்கன்னா விரஜாசங்கர் இவர் தான் குவஸ்டின்ஸ் அந்த இந்த ரேஷியல் எலமெண்ட்ஸ் இன் பாப்புலேஷன். ஆல்மோஸ்ட் இது முதல் முதல்ல 1945 இந்த புக்ஸ் எல்லாம் ரொம்ப பிரபலம் ஆகக்கூடும். மக்கட்தொகையில் இனக்கூறுகள் என்ற நூலினை எழுதியவர் யார் அப்படின்னு கேட்டாக்கா சங்கர் குஹா. மறந்துடவே மறந்துடுறீங்க, குஹாங்கிற பேரு ரெண்டு பேரும் ராமச்சந்திர குஹான்னு ஒண்ணு முடியும். நீங்க கடைசியா வெறுமன குஹா குஹான்னு மட்டும் படிச்சுட்டு போக கூடாது, அதுவும் தவறு. ஓகே, ராமச்சந்திர குஹான்னு ஒருத்தவர் இருக்காரு. ஓகே, டோன்ட் மேக் எ மிஸ்டேக் ஹியர். விரஜ சங்கர் குஹா. சோ ரோஷியல் சாரி இந்த புக் ரேஷியல் எலமெண்ட்ஸ் இன் தி பாபுலேஷன் இஸ் ரிட்டன் பை அப்படின்னு கேட்டாக்கா விரஜ சங்கர் குஹா. இது இரண்டுமே புத்தகத்துல நம்மளுடைய டிஎன்பிசி புக்ஸ்ல கிடையாது, ஆனா இதெல்லாம் நடப்பு நிகழ்வுகள் வெவ்வேறு இடங்கள்ல பதியப்பட்ட அல்லது பகிரப்பட்ட புக்ஸ். ஓகே, சோ அதனால இந்த கேள்விகள் எல்லாம் கேட்கறாங்க பாத்தீங்க இல்லையா. சோ முன்னாடி பார்த்தோம் எங்க ரேசஸ் முத முதல்ல கண்டறியப்பட்டிருக்குன்னு பாத்திருந்தோம், அது நம்ம பார்த்தோம் டெக்கான் அப்படின்னு ரேஷியல் எலமெண்ட்ஸ் இந்த பாப்புலேஷன் பாத்தீங்கன்னா. அப்போ டாபிக்ல ரேசஸ்ல பாத்தீங்கன்னா இந்த ஏரியாவில திரும்ப திரும்ப திரும்ப, அதாவது இந்த 4 மாசத்துல நடந்த எக்ஸாம்ஸ்ல ரேஸ்ல கை வைக்கிறாங்க. அப்போ நீங்க என்ன பண்ணணும், ரேஸ் பத்தி படிக்காம போயிடவே கூடாது. கடைசி நிமிஷத்துல ரிவிஷன் பண்ணிட்டு போனா ஒரு க்வெஸ்சன் வந்தா கரெக்ட் ஆன்சர் அடிச்சு. இப்போ ரேஸ் பார்த்தோமா, டிரைப்ஸ் பார்ப்போம். பழங்குடியின மக்கள், பழங்குடியின மக்களை எவ்வாறு பிரிக்கப்படுகிறது, அவர்கள் அவர்களுடைய கலாச்சாரம் என்பது நம்மளோட ஒப்பிடுகின்ற பொழுது வேறுபட்டு காணப்படும். ஓகே, தே ஹேவ் அ யூனிக் கல்ச்சுரல் பிராக்டிசஸ். கரெக்டா, அவங்களோட ட்ரெடிஷனல் பிராக்டிசஸ் வேற வேற. ஒரு மலைப்பகுதிகளில் அவர்களுக்கு என்று ஒரு தனித்துவமான கலாச்சாரமும் வாழ்வியல் முறையும் உணவு முறையும் வழிபாட்டு முறையும் காணப்படுகிறது. கரெக்டா, அவருடைய கல்வி அறிவு நம்ம, அதாவது நீங்க கம்பேரிட்டிவா நீங்க பார்க்காம கல்வி அறிவு கண்டிப்பாக என்னவாக இருக்கக்கூடாது, டிக்ளைனிங் ரேஷியோட இருக்கு கண்டிப்பா. கரெக்டா இல்லையா. அடுத்தது ரெண்டாவது வந்து பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவர்கள் மிகவும் பின்தங்கிய வேளாண் முறையை பயன்படுத்துகிறார்கள். கரெக்டா, பிரிமிட்டிவ் அக்ரிகல்ச்சரல் டெக்னாலஜி. இந்த அடிப்படையில் எல்லாம் பழங்குடியின மக்களை பிரிக்கணும். இப்ப இந்த பழங்குடியின மக்கள்ங்கிறது சிலபஸ் எங்கெங்கெல்லாம் சார் ரொம்ப முக்கியம்? ஆல்ரெடி நீங்க ஸ்கெடியூல் எடுத்துக்கிட்டீங்கனாலே ஸ்கெடியூல் 5 இஸ் டிஃபரன்ஸ் இல்லையா. ட்ரைப்ஸ் இஸ் வெரி வெரி எக்ஸ்க்ளூசிவ்லி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க டிஎன்பிஎஸ்சியில கடந்த 7 மாதத்துல நடந்த எந்த க்வெஸ்சன் பேப்பர் வேணாலும் எடுத்து பாருங்க, அதுல ஒரு கேள்வி ட்ரைப்ஸ பத்தி கண்டிப்பா இருக்கு. அப்போ நம்ம புத்தகத்துல ஒரு மறைமுகமான ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாக்ஸ்குள்ள. எப்பயுமே டிஎன்பிசி உங்களுக்கு தெரியும் இல்லையா, அந்த பாக்ஸ்ல இருக்கிற க்வெஸ்சன்ஸ் அப்படி அழகா எடுத்துட்டு வந்து நம்ம கிட்ட கேள்வியா கேட்பாங்க. பர்சன்டேஜ் ஆஃப் ட்ரைப்ஸ் டு த டோட்டல் பாப்புலேஷன், மொத்த மக்கள் தொகையில் அங்கே பழங்குடியின மக்கள்களுடைய சதவீதம் என்று பார்க்கப்பட்டால் எங்கே அதிகமாக இருக்கிறார்கள் என்று கேட்கப்பட்டால், 90% பழங்குடியின மக்கள் காணப்படக்கூடிய நாடு கிரீன்லேண்ட். பேரு தாங்க கிரீன்லேண்ட், ஆனா கிரீன்லேண்ட் ஃபுல்லா எப்படி இருக்கும்னாக்கா ஐஸா இருக்கும். பேரு தான் ஐஸ்லேண்ட், ஆனா ஐஸ்லேண்ட் ஃபுல்லா எப்படி இருக்கும், கிரீனா இருக்கும். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் இல்லையா. சோ பர்சன்டேஜ் ஆஃப் ட்ரைப்ஸ் டு த டோட்டல் பாப்புலேஷன் என்ற அடிப்படையில் அதிக எண்ணிக்கையில் பழங்குடியின மக்கள் காணப்படக்கூடிய நாடு என்று கேட்கப்பட்டால் கிரீன்லேண்ட். இது புத்தகத்துல இருக்கு, மறக்காம இதை நல்லா ரிவைஸ் பண்ணிட்டு போங்க. ஓகே, அண்ட் இந்தியால எவ்வளவு சதவீதம் சார் மக்கள் இந்த பழங்குடியின மக்கள்களுடைய சதவீதம் இருக்குன்னா, 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி 8.2%, அதாவது 8.2 to 8.6% சொல்லுவாங்க. ஓகே, அப்ப இந்த உலக பழங்குடியின மக்கள்கள் திரும்ப 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 டிஎன்பிஎஸ்ல அதிகமாக கேட்கப்பட்ட கேள்வி, மறக்காமல் தவறாமல் பார்த்து செல்ல வேண்டிய உலக பழங்குடியின மக்கள்களுடைய மிக முக்கியமான பெயர்கள் பிக்மிக்கள். இவர்கள் நீக்ரோய்டு இனத்தை சார்ந்தவர்கள், நீக்ரோய்டு பீப்புள்ஸ் மத்திய ஆப்பிரிக்காவில் வசிக்கிறார்கள். மசாய் உலகத்திலேயே மிகவும் சிறந்த கால்நடை மேய்த்தலாளர்கள் என்று அறியப்படுபவர்கள் மசாய் ட்ரைப்ஸ், வேர்ல்ட் பெஸ்ட் கேட்டல் ஹர்டர்ஸ் என்று அழைப்பார்கள். கிழக்கு ஆப்பிரிக்கா பகுதிகளில் அதிகமாக வசிப்பவர்கள். பெடோயின் யாருன்னு கேட்பாங்க, இவர்களை ஃபாரஸ்ட் ஐ மீன் சாரி டெசர்ட் டுவெல்லர்ஸ் என்று அழைப்பார்கள். அதாவது என்ன அர்த்தம்? பாலைவனவாசிகள் என்று அழைக்கப்படக்கூடிய பழங்குடியின மக்கள் யார் அப்படின்னு கேட்பாங்க பெடோயின். இவர்கள் எங்கே வசிக்கிறார்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லிவ் இன் அரேபியன் பெனின்சுலா, ஃபார் எக்ஸாம்பிள் சவுதி, ஏமன், ஓமன், சிரியா போன்ற பகுதிகள் எல்லாம் அதிகமாக காணப்படுகிறார்கள். நீங்க யோசிக்கலாம், பல பேர் என்ன யோசிக்கலாம்னா இதெல்லாம் கேட்க மாட்டான்னு இல்லையா, டிஎன்பிஎஸ்சி க்வெஸ்சன் பேப்பரை தயவு செஞ்சு எடுத்து பாருங்க. இதையெல்லாம் நம்ம புத்தகத்துல
டுவெல்த் ஸ்டாண்டர்ட்லயும் லெவன்த் ஸ்டாண்டர்ட்லயும் அதிகமாக பகிர்ந்து இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம் இந்த பிக்மீஸ் மசாய்ஸ் பெடோயின் புஷ்மன். இப்ப புஷ்மன் மேக்ஸ் காலேஜ்ல கொடுத்து கேட்கலாம், சென்ட்ரல் ஆப்பிரிக்கால யாரு மசாய், கிழக்கு ஆப்பிரிக்கால யாரு பெடோயின், யாரு வந்து பாலைவன வாசிகள் என்று அழைக்கப்படுகிறார்கள், யாரு கலஹாரி பாலைவனத்தில் அதிகமாக வசிக்கிறார்கள், இல்ல கலஹாரி பாலைவனம் எங்க இருக்கு? இப்ப உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்களேன். 2019 குரூப் 4 ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க, அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா நூர் காம்ப்ளெக்ஸ் எங்க இருக்கு அப்படிங்கறதுதான் கேள்வி, எல்லாருக்கும் தெரியும் எங்க மார்க்கெட், அவ்வளவுதான் சஹாரா பாலைவனம், அவ்வளவுதான் க்வெஸ்சன்ஸ். இப்படிதான் கேட்போம், கலாரி பாலைவனம் எங்க இருக்குன்னா கேட்போம். நமக்கு இது தெரிஞ்சிருச்சா ஆப்ஷன் மேக்ஸ் பாலைவனம் கூட தான் எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். சோ புஷ்மன் என்று கேட்கப்பட்டால், பெடாயின் என்று கேட்கப்பட்டால், மசாயின் என்று கேட்கப்பட்டால், பிக்மி என்று கேட்கப்பட்டால், தயவு செய்து இதை ஒரு முறை பார்த்து செல்லுங்கள் தேர்விற்கு. அடுத்தது சார் வேர்ல்டு ட்ரைப்ஸ் பார்த்துடும் சார். ட்ரைப்ஸ் இன் இந்தியா, இந்தியாவில் ஏகப்பட்ட பழங்குடியின கூட்டம் இருக்கலாம், பழங்குடியின மக்கள் இங்கே பல அதிகம். ட்ரைப்ஸ் அப்படிங்கிறது எங்கெங்கெல்லாம் சிதறந்து உங்களோட ஜிஎஸ் டாபிக்ஸ்ல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜியோகிராபிக்ல பார்த்தா ட்ரைப்ஸ் தான் நம்ம பார்ப்போம். இதை நீங்க ஹிஸ்டாரிக்கலா பாத்தீங்கன்னா ரெவல்யூஷன் பாத்தீங்கன்னா ட்ரைபல் ரிவோல்ட்னு இருக்கு, ரொம்ப முக்கியம் இல்ல. பாலிட்டி வைஸ் பாத்தீங்கன்னா ஸ்கெடியூல் 5, இவங்களுக்கு இருக்கக்கூடிய பஞ்சாயத்து சிஸ்டம் வேற, இவங்களுக்கு ஸ்கெடியூல்டு வேற, கரெக்டா இவங்களுக்குன்னு இருக்கக்கூடிய அதாவது நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னாக்கா மத்திய அரசாங்கம் கொடுக்கக்கூடிய நிதி உதவிகள், இவர்களுக்கு வேற மாதிரியான ஸ்கீம்ஸ் எல்லாமே. சோ பிளீஸ் பி தரோ வித் த ட்ரைப்ஸ். ஓகே, அப்போ இங்க நமக்கு இந்தியன் ட்ரைப்ஸ் யார் யார் அப்படின்னு கேட்டாக்கா பில்ஸ் திரும்ப திரும்ப டிஎன்பிஎஸ்ல கேட்கப்பட்ட மிக முக்கியமான ஒரு கேள்வி. இவர்களை ராஜஸ்தானின் வில் மனிதர்கள், வில் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, ராஜஸ்தானின் வில் மனிதர்கள் என்று அழைக்கப்படக்கூடிய பழங்குடியின மக்கள் யார் அப்படின்னு கேட்பாங்க. பில்ஸ் பாருங்க பக்கத்துல சமீபத்துல ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க, என்னன்னா கொடுக்கப்பட்டுள்ள பழங்குடியினர் பட்டியலில் இருந்து இந்தியாவில் அதிக அளவில் காணப்படும் பழங்குடியினம் எதுவென கண்டறிக அப்படின்னு. You should never consider that in Korea. மொத்தமாவே அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டு இருக்கக்கூடிய. ஓகே, சோ விச் இஸ் த லார்ஜஸ்ட் ட்ரைப்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க அப்படியே ஆப்ஷன்ஸ் பாருங்க. தோடா கண்டிப்பா கிடையாது, தமிழ்நாட்டில் இருக்காங்க, நாகாஸ் விட்டுருங்க. அடுத்தது சாந்தல்ஸ் இல்ல கோன்ஸ். சமீபத்துல இந்த RRR படம் எல்லாமே பார்த்துருப்பீங்க இல்லையா, அது ஜூனியர் NTR வந்து ஒரு டைலாக் சொல்லுவாரு, நாங்கெல்லாம் கோண்டுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. எஸ் நீங்க அந்த படம் எப்பயுமே நம்ம என்ன பண்ணணும், ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறது என்ன, பார்க்கின்ற படத்துல இருந்து எடுக்கின்ற நமக்கு சிலபஸ் ரிலேட்டட் என்ன பாயிண்ட் இருக்கோ அது ஒரு பாயிண்ட் எடுத்துக்கணும். கோன்ஸ் அப்படின்னாக்கா RRR ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படின்னு என்ன அர்த்தம், ஆந்திராவிலும் சில பேர் வசிக்கிறார்கள் என்று பொருள். மத்திய இந்தியாவில் பெரும்பாலியாக காணப்பட்டாலும் ஆந்திராவிலும் கோண்டுகள் காணப்படுகிறார்கள். இந்த கோண்டை பத்தி கடந்த 7 TNPSC ரெண்டு க்வெஸ்சன்ஸ் கேட்டிருக்காங்க. ஒன்னு கிவன் லிஸ்ட் ஆஃப் ட்ரைப்ஸ்ல மிகப்பெரிய கொடுக்கப்பட்டு இருக்கக்கூடியவர்களே யார் அதிகமானவர்கள் என்று கேட்கப்பட்டால் கோண்டுகள். கோண்டு மொழி எங்கே காணப்படுகிறதுனா அது திராவிட மொழிகளில் ஒரு கூட்டமாகவும் காணப்படும். திராவிட மொழி பேசக்கூடிய ஒரு கூட்டத்திலும் அது வந்து திராவிடன் ஃபேமிலிக்கு கீழே வரும். லாங்குவேஜஸ்ல பாத்தீங்கன்னா திராவிட ஃபேமிலிஸ், திராவிட மொழி குடும்பத்திற்கு கீழே இந்த கோண்டி மொழியும் வரும் அப்படின்னு TNPSC கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்தது பூட்டியா. பூட்டியா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கா பூட்டியா அப்படிங்கிற பழங்குடியின மக்கள் எங்கே இருந்து வந்தார்கள் ஆப்ஷன்ல, பூட்டானா, திபெத்தா, நேபாளா, பங்களாதேஷான் இருக்கும். நீங்க யோசிப்பீங்க என்ன இருக்கும்னாக்கா, நல்லா புரிஞ்சுக்கோங்க, எல்லாரும் தாமா படிச்சுட்டு போவோம், எல்லாரும் ரிவைஸ் பண்ணிட்டு தான் போவோம். கடைசி நேரத்துல சில நேரத்துல நம்மளால ரிவைஸ் பண்ண போக முடியாமோ அங்க போயிருக்கும் பொழுது நமக்கு சில கன்ஃபியூஷன்ஸ் வரும். அந்த கன்ஃபியூஷன்ஸ் வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த பாயிண்ட், அதுக்காக தான் இந்த பகிர்வு. இந்த பூட்டியானா நீங்க என்ன நினைச்சுப்பீங்க, பூட்டான், பூட்டியா, பூட்டான், பூட் இருக்கு, இங்க பூட் இருக்கு, பூட்டான் அப்படின்னு சொல்லி நீங்க தயவு செஞ்சு போடுறாதீங்க, அது மிகவும் தவறு. பூட்டியா என்பவர்கள் திபெத்தியத்தை பூர்வீகமாக கொண்டவர்கள். இவர்கள் 16th சிக்கிமுக்கு இடம்பெயர்ந்தார்கள். சிக்கிம் என்கின்ற மாநிலத்தை இதற்கு முன்பு 6-7 முறை TNPSC கேள்வி கேட்டிருக்காங்க. விச் இஸ் தி ஃபர்ஸ்ட் ஆர்கானிக் ஸ்டேட்னு கேட்பாங்க, சிக்கிம் தான் ரொம்ப முக்கியம். சிக்கிம் கஞ்சன்தங்கா எங்க இருக்குன்னு கேட்பாங்க, சிக்கிம் கஞ்சன்தங்காவை பத்தி வேற என்னெல்லாம் கேள்வி கேட்கலாம். விச் இஸ் த ஒன்லி மிக்சடு சைட் யுனெஸ்கோவுக்கு கீழே, ஒன்லி மிக்சடு சைட் இன் இந்தியா, 40 சைட் இருக்கு இந்தியாவில் நமக்கு தெரியும், அது ஒரே ஒரு மிக்சடு சைட் எதுன்னு கேட்டாக்கா நம்மளோட கஞ்சன்தங்கா தான். அப்போ பூட்டியா ட்ரைப்ஸ் யாரு, எந்த இடத்தை பூர்வீகமாக கொண்டவர்கள், திபெத்தியத்தை பூர்வீகமாக கொண்டவர்கள், எப்பொழுது இடம்பெயர்ந்தார்கள் என்ற கேள்வி கேட்கப்படும், எங்கே இடம்பெயர்ந்தார்கள், சிக்கிம்க்கு. அப்ப சிக்கிம்க்கு வந்திருக்காங்களே, அப்ப வேறு சில பெயர்கள் இருக்கும். இப்ப நம்ம இருக்கோம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போயிருந்தா வீட்டுல ஒரு பெயர், நமக்கு இங்கே ஒரு பெயர் வைப்பது போல் அவர்களை லட்சன் பாஸ், லட்சன் பாஸ் என்றும் அழைப்பார்கள். இவர்களுக்கு என்று ஒரு தனித்துவமான ஒரு திருவிழா உண்டு, லொசாங், லொசார் என்றும் அழைப்பார்கள். இவர்களுடைய மிக முக்கியமான ஒரு திருவிழா லொசார் மற்றும் லொசாங். அங்கமீக்கள், அங்கமி, அங்கமீ மறந்துடவே கூடாத மிக முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னன்னா சேக்கன்யை திருவிழா யாரால் நிகழ்த்தப்படுகிறது, இல்ல யாரால் கொண்டாடப்படுகிறது என்று கேட்கப்பட்டால் அங்கமி. நான் திரும்பவும் சொல்றேன், இந்த பகிர்வினுடைய மிக முக்கியமான ஒரு நோக்கம் என்னன்னா இதை பார்க்காம நீங்க கண்டிப்பா இதை ரிவைஸ் பண்ணாம போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த டாபிக். சோ பில்ஸ், கோன்ஸ், அங்கமி அண்ட் பூட்டியா. வில் மனிதர்கள் யார் என்று கேட்கப்பட்டால் பில்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. இவர்கள் யாரை வில் மனிதர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள், ராஜஸ்தானின் வில் மனிதர்கள் யாரு முக்கியம், கோண்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பழங்குடியின பட்டியலில் இருந்து இந்தியாவில் அதிக அளவில் காணப்படும் பழங்குடியினம் எதுவென
கொடுக்கப்பட்டுள்ள அந்த வார்த்தை தான் மிக முக்கியம். கோண்டுகள் அல்லது கோண்டர்கள் அதிகம் அப்படின்னு பார்த்திருந்தோமா. பூட்டியா திபத்தியத்தை பூர்வீகமாக கொண்டவர்கள் சிக்கிமுக்கு 16வது நூற்றாண்டில் இடம்பெயர்ந்தார்கள். இவர்களில் லட்சன் பாஸ் என்றும் அழைப்பார்கள், லட்சன் பாஸ் என்றும் அழைப்பார்கள். இப்போ அடுத்தது ட்ரைஜன் தமிழ்நாடு குரூப் ஒன்னோட 2019ஓட மெயின் கொஸ்டின் இவ்வளவுதான். பழங்குடி மக்கள் தமிழ்நாட்டில் எங்கே எல்லாம் கண்டறியப்படுகிறது, இப்படிதான் கேள்வி இருந்தது. சமீபத்துல தொடர்ந்து கேள்வி 2021ஓட குரூப் ஒன் பிரிலிம்ஸ்ல கேள்வி, அதுக்கப்புறமா இப்ப நடந்து முடிஞ்ச நாலு எக்ஸாம்ஸ் எக்ஸாம்பிள் கூட பார்த்தோம் இல்லையா. அதுல நீங்க மறந்துடவே கூடாத மிக முக்கியமான ஒரு ட்ரைப்ஸ் யாருனாக்கா தோடர்கள். தோடா கடவுளே இல்ல போடா அப்படின்னு ஞாபகம். ஏன் சார் அப்படின்னாக்கா தோடர்கள் கடவுளை வழிபட மாட்டார்கள், அதுதான் மிக முக்கியம். தோடாஸ் டோன்ட் வர்ஷிப் காட். கீழ்காணவற்றுள் எந்த பழங்குடியின மக்கள் கடவுளை வழிபடுவது அல்ல அப்படின்னு கேட்கப்பட்டார்கள்னா தோடர்கள். இவர்கள் எல்லாம் எங்கே வசிக்கிறார்கள் என்று கேட்கப்பட்டால் நீலகிரி மலைப்பகுதிகளை வசிக்கிறார்கள். மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கக்கூடிய நீலகிரியில மிக முக்கியமான ஒரு பழங்குடியின மக்கள் கூட்டல்ல நம்மளுடைய தோடர்கள் மிக முக்கியம். சார் இவங்களை கேள்வி கேட்கறது ஏன் வாய்ப்பு அதிகமா இருக்குன்னு சொல்றேன்னா, ஜனவரி பிப்ரவரி மாசத்துல நான் ஒரு திருவிழா ஒண்ணு நடக்குமா, ஒரு உற்சவமோ வைபவமோ ஒண்ணு நடக்கும் இல்லையா. அந்த மாதிரி அதாவது கோவில்ல இருந்து உலா உருகிறார் இவர்கள், கடவுள் வழிபாடு கிடையாது. ஆனா நீலகிரியில இந்த வருடம் என்ன நடந்தது அப்படின்னாக்கா, அந்த உலா வருகின்ற பொழுது இவர்கள் அங்கே நடனமாடி கொண்டு வந்தார்கள். அது நியூஸ் பேப்பர்ல ரொம்ப பிரபலமா வந்துச்சு. அதுக்காக தான் இதை நாங்கள் கொடுத்துருக்கோம். கேட்பதற்கான வாய்ப்பு அதிகம், கேட்டா தப்பு பண்ணிடக்கூடாது. கேள்வி நோற்றோல் யாரு கடவுளை வழிபடுவதல்ல தோழர்கள். ஓகே சார் அடுத்தது இவர்களுடைய இருப்பிடம் செட்டில்மெண்ட் என்னவென்று அழைக்கப்படுகிறது கேட்பாங்க. இதுதான் இங்க ரொம்ப முக்கியமான பாயிண்ட். முன்ஸ் இந்த முன்ஸ் என்ன சார் இங்க இருக்கு பாத்தீங்கன்னா, இதுதான் முன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதுதான் முன்ஸ். இவர்களுடைய இருப்பிடத்தை என்னவென்று அழைப்பார்கள் அப்படின்னாக்கா முன்ஸ். இதெல்லாம் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறது உங்களுக்கு நான் ஒரு டிப்ஸ் அனுப்புறேன். இப்போதைக்கு கஷ்டம், இன்னும் ரெண்டு நாள்ல நமக்கு குரூப் ஒன் ஐ மீன் குரூப் டூட பிரிலிம்ஸ் எழுத போறோம். தேர்வு எழுதி முடிந்ததற்கு பின்பு தயவு செஞ்சு இன்னொரு மியூசியத்துக்கு போய் பாத்தீங்கன்னா இவருடைய அந்த இருப்பிடம், இவர்கள் பயன்படுத்திய பொருட்கள் எல்லாமே அங்க இருக்கு, போய் பாருங்க. இங்க டிராப் என்ன சார் அப்படின்னாக்கா, யாருடைய இருப்பிடத்தை முன்ஸ் என்று அழைக்கப்படுகிறார்கள், தோடர்களுடைய இருப்பிடத்தை. ஆனா கொஸ்டின் என்ன இருக்கு தெரியுமா, ஹூஸ் செட்டில்மெண்ட் இஸ் கால்ட் அஸ் முன்ஸ் அப்படின்னு முண்டா ட்ரைப்ஸ் இருக்கும். ஓகே தப்பு பண்ணிடாதீங்க. முண்டாவில் மறக்கவே கூடாத எப்பொழுதும் நினைவில் வைத்திருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு பெயர் யார் என்று கேட்கப்பட்டால் யாரு, பிர்சா முண்டா. அவரோட பர்த்டேவை கூட நம்ம என்னவா செலிப்ரேட் பண்றோம், ஜன் ஜாத்திய திவாஸ் அதாவது ட்ரைபல் ப்ரைடு டே, பழங்குடியின மக்கள் பெருமை தினம் என்று சரி நம்ம கொண்டாடுறோம் இல்லையா. போன வருடத்திலிருந்து தான் முதன் முதல்ல கொண்டாடப்படுறோம். ஓகே ட்ரைபல் Pride Day, Jan Jati Divas. Okay. Jan Jati Divas. Tribals in Tamil Nadu, அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க, தோடர்கள் இவர்கள் கடவுளை வழிபடுவதல்ல அப்படிங்கிறத பார்த்தோம். யாருடைய இருப்பிடத்தை நம்ம பார்க்கிறோம் அப்படின்னாக்கா முன்ஸ் என்று அழைக்கப்படுகிறோம் அப்படின்னாக்கா தோடர்களுடைய இருப்பிடத்தை முன்ஸ் என்று சொல்லப்படுகிறது. அப்போ முண்டாவோட இருப்பிடத்தை முன்ஸ் என்று சொல்லப்படுகிறதான்னு கேட்டால் தப்பு முடியாது. இங்கே முண்டா வருது இங்கே முன்ஸ் வருதுன்னு தயவு செஞ்சு தவறு கேட்கிறார்கள். ஏன் சார் இது ரொம்ப முக்கியம்னா, வரலாறுகளில் முதன் முதலாக கடந்த வருடம் நவம்பர் 15, 2021ல இருந்து ட்ரைபல் ப்ரைடு டேன்னு ஒரு நாளை நம்ம செலிப்ரேட் பண்றோம். நவம்பர் 15 யாரோட பர்த்டே மாது, எஸ் பிர்சா முண்டா இஸ் அ கிரேட்டஸ்ட் ரிபெலியன் ஃப்ரம் த முண்டா கிளான் இல்லையா. முண்டா ரிபெலியன்ங்கிறது மிக முக்கியம், ஆல்மோஸ்ட் 1899 to 1900 நடந்தது அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ தோடர்களுடைய இருப்பிடத்தை நம்ம முன்ஸ் என்று அழைக்கப்படுகிறது. முண்டா ட்ரைப்ஸ் எதற்கு மிகவும் பிரபலம் என்று கேட்கப்பட்டால் அந்த கூட்டத்தில் இருந்து வந்த பிர்சா முண்டா என்பது மிகவும் பிரபலம். பிர்சா முண்டாவுடைய பிறந்த நாளை தான் நம்ம என்னவா செலிப்ரேட் பண்றோம்னா, ஜன் ஜாத்திய திவாஸ் ட்ரைபல் ப்ரைடு டே அப்படின்னு நம்ம செலிப்ரேட் பண்றோம். ஓகே இதெல்லாம் தவறாம பார்த்துட்டு போவோம். சார் ட்ரைப்ஸ் இன் தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் தெரியும், போன வருஷம் சென்சேஷனல் இருந்த மிக முக்கியமான ஒரு திரைப்படம் ஜெய்பீம். ஏன் சார் அந்த படத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னமா, இருளர்கள் பழங்குடியின மக்கள், இது நமக்கு எக்ஸ்க்ளூசிவ் சிலபஸ் வேற நமக்கு இருக்காங்க. இந்த இருளர்கள் எதற்கு சார் மிகவும் பிரபலமானவர்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தே ஆர் ஃபேமஸ் ஃபார் கேட்சிங் ஸ்னேக்ஸ், பாம்பு பிடிப்பதில் அதிலிருந்து விஷத்தை எடுப்பதிலும் இவர்கள் மிக 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 பிரபலமானவர்கள். நீங்க ஜெய்பீம் படம் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அந்த படத்துல பாத்தீங்கன்னா அவர் போய் அந்த பாம்பு, அவங்க பணியார் வீட்டுக்குள்ள பாம்பு வந்திருக்கும், இவர் போய் எடுத்து பிடிச்சிட்டு வர மாதிரி காமிச்சிருப்பாங்க இல்லையா. இருளர்கள் எதற்கு பிரபலம் என்று கேட்கப்பட்டால் ஃபேமஸ் ஃபார் கேட்சிங் ஸ்னேக்ஸ், அதற்கு பிரபலம். ஓகே சார் குறும்பர்கள், குறும்பர்கள் எதற்கு பிரபலம் அப்படின்னு கேட்கப்பட்டீங்கன்னா, மாய வித்தைகளுக்கு மிகவும் பிரபலமானவர்கள். டிக் 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 படம் பார்த்திருப்பீங்க இல்லையா, அந்த டிக் 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 படத்துல ஒரு பாட்டு வரும் குறும்பா அப்படின்னு ஒரு சாங் வருது இல்லையா, அது எதற்காக எழுதப்பட்டிருப்பாருன்னா குறும்பர்கள் நம்ம நினைச்சுப்பாங்க குறும்பு பண்றோம் அதனாலதான் எழுத்தாளர் எழுதியிருக்காருன்னு நினைச்சிடக்கூடாது. அந்த படத்துல ஜெயம் ரவியோட கேரக்டர் பாத்தீங்கன்னா இஸ் அ மேஜிஷியன். சோ குறும்பர்கள் எதற்கு மிகவும் பிரபலம் இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க ஈஸியா. இருளர்கள் பண்ணா ஜெய்பீம் ஓகே, பாம்பு பிடிக்கிறதுக்கு மிகவும் பிரபலம். ஒரு டஃபஸ்ட் க்வெஸ்சன் இங்க இருந்து இதைத்தான் கேட்க முடியும். இவர்கள் எல்லாம் எங்கே வசிக்கிறார்கள், பெரும்பாலாக மலைப்பகுதிகளில், முற்றிலுமாக நீலகிரி மலைப்பகுதிகளில் வசிக்கிறார்கள். அங்க மட்டும்தான் இருக்காங்களா அப்படின்னு எடுத்துக்கூடாது, அங்கே அதிகமாக இவர்கள் காணப்படுகிறார்கள் அப்படிதான் தெரிஞ்சுக்கணும். உங்க ஸ்கூல் புத்தகத்துல ஒரு சின்ன தவறு இருக்கு என்ன அப்படின்னாக்கா, தோடா கொடுத்துருப்பாங்க அடுத்தது படுகாஸ் கொடுத்துருப்பாங்க.
படுகாஸ் ஆர் நாட் கிளாசிஃபைட் ஆஸ் ட்ரைப்ஸ் கீழே நோட் கொடுத்துருக்கேன், தெளிவா ஞாபகம் வச்சுக்கோங்க. கீழ்காணுவச்சொல் எவர்கள் எல்லாம் பழங்குடியின மக்கள் அற்றவர்கள் அல்லது பழங்குடியின மக்கள் அப்படின்னு கேட்டாக்கா படுகாஸ் ஆர் நாட் கிளாசிஃபைட் ஆஸ் அ ட்ரைப்ஸ். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். ஓகே, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. சமீபத்தில் இது 2022 கேட்கப்பட்ட மிக முக்கியமான ஒரு கேள்வி. ஓகே, பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, அக்கா அகா ட்ரைப்ஸ் எங்க இருக்காங்க அப்படின்னு கேட்பாங்க. அகா ட்ரைப்ஸ் எங்க இருக்காங்க அப்படின்னாக்கா அருணாச்சல் பிரதேஷ். அஹிப்ஸ் எங்க இருக்காங்க அப்படின்னு கேட்டாக்கா உத்தரப்பிரதேஷ். அதாவது இந்த பக்கம் பழங்குடி நமக்கு இதெல்லாம் உண்மையிலே ஒரு ஓரளவுக்கு டஃபஸ்ட் குவஷன் தான். ஏன்னா இதெல்லாம் பெரும்வாரியாக மக்களால் கேள்விப்படாத ஒரு பெயர். ஆனா சமீபத்துல லே லடாக்ல ஒரு சின்ன பிரச்சனை நிகழ்ந்த போது, ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டிஸ் நடந்தபோது ஒரு சின்ன போராட்டம் ஒன்று நிகழ்ந்ததாக பதிவு தாள்கள் அங்கே எங்கே வரப்பட்டது. அதுல ரொம்ப முக்கியமான ஒன்று பெடா, லடாக்கில் வசிப்பவர்கள் மிக முக்கியமான கார்பெட் அசாம். ஸோ இதை நல்லா பார்த்துட்டு போங்க. இது இந்த கடைசியா பிப்ரவரி மாசம் நடந்த டிஎன்பிஎஸ்சியில கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. அகா அருணாச்சல் பிரதேஷ், அஹிர் உத்தரப்பிரதேஷ், பெடா அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா லடாக், அண்ட் தென் கார்பெட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அசாம். ஓகே, லிங்குவிஸ்டிக் ஃபேமிலிஸ், அதாவது ரேசஸ் பார்த்துட்டோம், ட்ரைப்ஸ் பார்த்துட்டோம், இப்போ மொழிவாரியான குடும்பங்கள். ஜிஎல் ட்ரேஜன்ற ஒரு சயின்டிஸ்ட், ஒரு மொழியியலாளர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னாக்கா மொத்தமாக மொழி குடும்பங்களை 7 மொழியியல் பிரிவுகளாக பிரிக்கிறார்கள். 7 லிங்குவிஸ்டிக் ஃபைலம் தான் பிரிக்கிறாங்க. ஸோ டோட்டல் எத்தனை அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா எத்தனை நீங்க சொல்லணும், 7 லிங்குவிஸ்டிக் ஃபேமிலிஸ், சாரி 7 லிங்குவிஸ்டிக் ஃபைலம் மொழியில் பிரிவாக பிரிக்கப்படுகிறார். எத்தனை குடும்பம் என்று கேட்பார்கள், 30 மொழி குடும்பங்களாகவும். உலக மொழியை நல்லா புரிஞ்சுக்கணும், நீங்க இந்திய மொழியையான் கேட்பாங்க, தமிழ்நாட்டு மொழியையான்னு கேட்பாங்க, தவறு பண்ணிடாதீங்க. ஜிஎல் ரேஜ் உலக மொழி குடும்பங்களை எவ்வாறு பிரிக்கப்படுகிறார்கள் என்று கேட்கப்பட்டால் 7 லிங்குவிஸ்டிக் ஃபைலம் அதாவது மொழியியல் பிரிவுகளாகவும் 30 மொழி குடும்பங்களாகவும் பிரிக்கப்படுகிறார்கள். அதுல நிறைய லிஸ்ட் இருக்கு, அவ்வளவும் நமக்கு தேவையா, தேவையில்லை, நேரம் இருந்தா தாராளமா படிச்சுட்டு போங்க. ஆனால் தவறாமல் பார்த்து சொல்ல வேண்டிய விஷயம் எதுன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா இந்தியன் மொழி குடும்பங்களை 4 மொழி குடும்பங்களாக பிரிக்கப்படுகிறது. ஜென்ரலி வெரி வெல் இந்தியன் லாங்குவேஜஸ் பிலாங்ஸ் டு 4 லிங்குவிஸ்டிக் ஃபேமிலிஸ், ஆஸ்திரிய மொழி, திரவிடிய கூட்டம், சைனோ திபத்தியன் மற்றும் இந்தோ ஆரியன். இப்போ நடந்து முடிஞ்ச எக்ஸாம்ல என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னு பாருங்களேன். பின்வரும் மொழிகளில் இந்தோ ஆரிய மொழி குடும்பத்தில் சேராதது, இந்த வார்த்தையை தான் நீங்க நல்லா அண்டர்லைன் பண்ணணும். கையில எப்பயுமே ஒரு எக்ஸாம் எழுதும்போது பென்சில் வச்சுக்கோங்க. விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் லாங்குவேஜஸ் நாட் அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இட் இஸ் அ கீவேர்ட், நாட் அன் இண்டோ ஆரியன் லிங்குவிஸ்டிக் ஃபேமிலி அப்படின்னு கேட்டாக்கா எது ஆரிய மொழி குடும்பத்தில் சேராததுன்னு கேட்டுட்டாங்க. பால்டி, அப்ப பால்டி தான் ஆன்சர். சார் பால்டி அப்படின்னா என்ன சார், அப்ப அவ எந்த மொழியோட சேரும், இது சைனோ திபத்திய மொழியை சாரும். இட் பிலாங்ஸ் டு திபெத்தியன் ஃபேமிலி லே பீப்புள், அதாவது லடாக். இப்ப உங்களுக்கு விஷயம் புரிஞ்சுதாமா, லடாக் லேவில் நிகழக்கூடிய சில சம்பவத்தினால் ஏன் 2018 பின்பு அது வேறு ஒரு யூனியன் பிரதேசமாக பிரிக்கப்பட்டதுக்கு பின்பு அங்கே நிகழக்கூடிய சில பல வகையான விஷயங்கள் என்பது தொடர்ந்து செய்தித்தாள வருது. அது தொடர்ந்து வெவ்வேறு வகையாக சிலபஸ்ல கனெக்ட் ஆகி நமக்கு கேள்வியா கேட்கிறாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா இந்த ட்ரைப்ஸ் எங்க இருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்திருந்தோம். அடுத்தது இப்போ கீழ்காணொன்றில் எந்த மொழி, பால்டி என்பது திபெத்திய மொழி குடும்பத்தை சார்ந்தது. இவர்கள் எந்த மக்களால் அதிகம் பேசப்படுகிறார்கள், லே பீப்பிள், லே அங்கே வசிக்கக்கூடிய மக்களால் அதிகமாக பேசப்படுகிறார்கள். அப்போ இதுல இருந்து உங்களுக்கு இன்னொரு பாயிண்ட் மறைமுகமாக என்ன தெரிஞ்சிருக்கு, பிஹாரி, பெங்காலி, பகேலி இவையெல்லாம் யாரால் பேசக்கூடிய எந்த மொழி கூட்டம், இந்தோ ஆரிய கூட்டம். ஓகே, சோ ஜிஎல் ட்ரேஜ் 7 மொழியியல் பிரிவுகளும் 30 மொழி குடும்பங்களும், இந்தியாவில் 4 மொழி குடும்பங்கள் காணப்படுகிறது. அதில் இந்தோ ஆரியர்களால் பேசப்படாதது எது என்று கேட்கப்பட்டால் பால்டி. திரும்பவும் சொல்றேன், இந்த கொஸ்டின்ஸ் வந்து பிப்ரவரி மாசம் நடந்தப்பட்ட கேள்வியில் கேட்கப்பட்டிருக்கு. இப்போ நெக்ஸ்ட், இந்த திராவிட மொழி நம்ம எல்லாருக்கும் தெரியும். திராவிட மொழி அதாவது திராவிட மொழியை பத்தி உங்களுக்கு தெரியும், அது எவ்வாறு திராவிட நாடு, அது எல்லாத்தையும் படிச்சிருக்கோம். இது கண்டிப்பா இதுல இருந்து கேள்வி வராமல் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ஸ் எடுக்க மாட்டாங்க. கண்டிப்பா திராவிடன் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து அதிகமாக கேள்வி கேட்பதற்கான வாய்ப்பு பொதுவாகவே உண்டு, எல்லாருக்கும் தெரியும். நாம இங்க என்னவா பார்க்கிறோம், லிங்குவிஸ்டிக்ஸா பார்க்கும் பொழுது திராவிட மொழிகளில் பிராமி எழுத்து வடிவுகளில் எழுதப்படாத ஒரே மொழி எது என்று கேட்டார்கள், பிராமி. பிராமி சார், அப்போ அது என்ன ஸ்கிரிப்ட்ல சார் இருக்கு? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரைட்ல நான் இங்க காமிச்சிருக்கேன் பாத்தீங்கன்னா, இதெல்லாம் தான் பிராமி ஸ்கிரிப்ட்ஸ். ஓகே, இப்போ அந்த பிராமி ஸ்கிரிப்ட்ஸ்ல எழுதப்படாத ஒரே திராவிட மொழி எது என்று கேட்பார்கள், பிராமி. அப்போ அது என்ன மொழியில இருக்குன்னு கேட்பாங்க, அரபிய ஸ்கிரிப்ட்ல இருக்கு. ஓகே, திரும்பவும் சொல்றேன், பிராமி மொழி, பிராமி எழுத்து வடிவில் எழுதப்படாத ஒரே திராவிட மொழி எது என்று கேட்கப்பட்டால் பிராமி. அப்போ அது என்ன மொழியில இருக்குன்னாக்கா அரபிக் ஸ்கிரிப்ட். ஆல்மோஸ்ட் 20வது நூற்றாண்டினுடைய மைய பகுதியில இது வந்து எங்க இடம் பெயர்ந்துரும் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் போன்ற பகுதிகளில் இருக்கும். சோ இதை மறந்துடாதீங்க, இது முக்கியமான கீவேர்ட். பாக்ஸ்ல டியூனோல ரொம்ப முக்கியமா கொடுத்துருக்காங்க, 2 முறை இது கேள்வியாகவும் கேட்டிருக்காங்க. ஓகே, சோ இப்ப பாருங்க, அடுத்தது கிளாசிக்கல் லாங்குவேஜஸ் செம்மொழி.
இந்தியாவின் மிக முக்கியமான செம்மொழி அந்தஸ்து யாருக்கு? ஆறு கிளாசிக்கல் லாங்குவேஜஸ் இருக்கு, யூ நோ இட் வெரி வெல், சிக்ஸ் கிளாசிக்கல் லாங்குவேஜ். முதன் முதலான அடையாளம் யாருக்கு அறியப்பட்டிருக்கு? விச் இஸ் தி ஃபர்ஸ்ட் கிளாசிக்கல் லாங்குவேஜஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு கேட்பாங்க. 2004 தமிழுக்கு கொடுக்கப்பட்டது. எல்லோருக்கும் தெரியுமே, எல்லாருமே நம்ம எவ்வளவு படிச்சிருக்கோம், அதனால தான் அந்த சாராம்சம் மாறக்கூடாது என்பதற்காக தமிழ் சமுதாயத்தை பற்றி நமக்கு சிலபஸ்ல வேற ரொம்ப முக்கியமா இருக்கா. ஸோ 2004 தமிழ், 2005 சமஸ்கிருதம், 2008 தெலுங்கு, 2000 கன்னடாவும் கொடுக்கப்பட்டது, 2013 மலையாளத்திற்கு கிளாசிக்கல் லாங்குவேஜ் ஸ்டேட்டஸ் கொடுக்கப்பட்டது, 2014 ஒடியா. இப்போ இதுல இருந்து எப்படி ஃபார்மட்ஸ் ஆஃப் குவஷன்ஸ் கேட்கலாம், மேட்ச் கோலங்களை கொடுத்து கேட்கலாம், மிகவும் பழமையானது எது, எல்லாரும் ஆன்சர் பண்ணிடும். ஒரு மிகவும் பழமையானது எது என்று கேட்கப்பட்டு தமிழ் கொடுக்காம தெலுங்கு, கன்னடா, மலையாளம், ஒடியான்னு கொடுத்துருந்தாங்கன்னா தப்பு பண்ணிடாதீங்க. இயர்ஸ் வச்சு கரெக்டா மேட்ச் போவாங்க, மேட்ச் கோலங்களை கேட்பாங்க. இந்த மேட்ச் கோலங்கள் ரெண்டு வகையா தான் ட்ராப் பண்ண முடியும். மேட்ச் பண்ணுங்கன்னு கொடுத்தா ரொம்ப ஈஸி, கீழ்காணுவற்றுள் எந்த இணை தவறானதுன்னு கேட்டாதான் கொஞ்சம் கஷ்டம். ஸோ 2004 2005 தமிழுக்கு அப்புறமா சமஸ்கிருதத்துக்கு கொடுத்தாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இதுல இன்னொரு ட்ராப் பண்ணலாம். தென் இந்தியாவில் காணப்படும் அனைத்து மொழிகளும் கிளாசிக்கல் லாங்குவேஜ் ஸ்டேட்டஸ் இருக்கா அப்படின்னு கேட்போம். தமிழ் இஸ் தேர், தெலுங்கு இருக்கு, கன்னடா இருக்கு, மலையாளம் இருக்கு, கரெக்டா? ஸோ இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், அதான் கேட்பாங்க. இப்ப அப்படியே பாருங்க, அதனாலதான் கீழே உங்களுக்கு இது பாருங்க, இங்க கொடுத்துருக்கேன்னா 2022 கேட்கப்பட்ட ஒரு கேள்வி, திராவிட மொழிகளில் பழமையானது எது என்று கேட்கப்பட்டால் எல்லோருக்கும் தெரிஞ்சது. ஆனா அங்க இன்னொரு ட்ராப் இருக்கு, திராவிட மொழிகளில் அதிக மக்களால் பேசக்கூடிய மொழி எதுன்னு கேட்டாங்கன்னா நீங்க எதை போடணும், உடனே தமிழ்னு போட்டக்கூடாது, தெலுங்கு, தப்பு பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ கிளாசிக்கல் லாங்குவேஜஸ் ஆஃப் இந்தியா. ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் பாத்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கா திராவிட மொழி பார்த்துட்டோம், கிளாசிக்கல் லாங்குவேஜஸ் ஆஃப் இந்தியா பார்த்துட்டோம், இவ்வளவு தாங்க. ரேஸ், லிங்குவிஸ்டிக் ட்ரைப்ஸ், அதுக்கப்புறமா லாங்குவேஜஸ், இந்த மூணத்தையும் கடைசி நேரத்துல தவறாமல் பார்த்து சொல்லுங்கள். கண்டிப்பா கேள்வி வந்தா கண்டிப்பா ஆன்சர் பண்ணிட்டோம். விஷ் யூ ஆல் தி சக்சஸ், ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ். மற்ற பகிர்வுகளை பார்ட் 2 பார்ட் 3 போறோம். ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ. வெற்றி IAS ஸ்டடி சர்க்கிள், தி பெஸ்ட் அகாடமி ஃபார் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்.